பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு செய்தி, கர்நாடகாவில் பெரும்பான்மை பலத்துடன் காங்கிரஸ் கட்சி வென்றது. இருந்தாலும் தொடர்ந்து அங்கு யார் முதலமைச்சர் என்பதில் தொடர்ந்து ஒரு குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பார்வையாளர்கள் சித்தராமையா, டி கே சிவகுமார் உள்ளிட்டோருடன் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் அடுத்த முதலமைச்சர் என்பதை முடிவு செய்வதற்கான அதிகாரத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கி ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுத்தந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்டோருக்கு அந்த நன்றியை சமர்ப்பிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வாக்களித்த மக்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் நீடித்துக் கொண்டிருந்த ஒரு குழப்பம் என்பது தொடர்ந்து வெற்றிக்கு பிறகும் தற்போது நீடிக்கிறதா, யார் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த குழப்பம். நேற்றைக்கும் கூட அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த விடுதியின் வெளியில ரெண்டு தரப்புக்குமான ஆதரவாளர்கள், சித்தராமையா, டி கே சிவகுமார், ரெண்டு தரப்புக்குமான ஆதரவாளர்கள் தொடர்ந்து அவர்களுடைய ஆதரவு தலைவர்களுக்கு முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். எம்எல்ஏக்களினுடைய கருத்துக்களை கேட்டு பெற்று அவர்கள் யாரை முதலமைச்சராக தேர்வு செய்யணும்னு சொல்றாங்களோ அவர்களை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறது சித்தராமையாவினுடைய கோரிக்கை. ஆனால் டி கே சிவகுமார் கட்சி தலைமைதான் தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கிவிட வேண்டும் என்பது டி கே சிவகுமாரினுடைய கோரிக்கை. எனவே டி கே சிவகுமாரினுடைய கோரிக்கை தான் ஏற்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் கட்சி மேலிடம் யாரை முதலமைச்சராக தேர்வு செய்ய போகிறது, இருவரில் யாரை தேர்வு செய்ய போகிறது, சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் முதல்ல சித்தராமையாவுக்கு முதல் பாதி ஆட்சி காலத்தை அவர் முதலமைச்சராகவும், இரண்டாவது பாதி ஆட்சி காலத்தில் டி கே சிவகுமாரும் முதலமைச்சராக நியமிக்கப்படலாமா அப்படிங்கிற ஆலோசனைகளும் கூட நேற்றைக்கு எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான வாய்ப்பும் இருக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வெற்றி என்பது தென்னிந்திய மாநிலங்களில் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில் அடுத்து நடக்கக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல், எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசினுடைய பலம் என்பது இதன் மூலமாக உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு எழுந்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கிறோம். இது தொடர்பான ஒரு அண்மை செய்தியையும் இப்போ நம்ம பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து யார் முதலமைச்சர் என்பது தொடர்பான தகவல்களை நம்மோடு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி நேரலையில் பங்கேற்று பகிர இருக்கிறார். இந்த அண்மை செய்தி என்பது, கர்நாடகாவில் தற்போது இஸ்லாமிய சமூக வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் பெரும்பான்மையான தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பதன் காரணமாக துணை முதலமைச்சராக ஒரு இஸ்லாமியர் நியமிக்கப்படுவாரா அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்கள். பாலா, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது தொடர்பான முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பதே தற்போது இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கிறது. நேற்றுதான் எம்எல்ஏக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு அது டெல்லி தலைமைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அது தொடர்பான முடிவு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தற்போது இந்த முஸ்லிம் மதத்தை சேர்ந்த அந்த தலைவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அதாவது இப்போது ஒரு சீஃப் மினிஸ்டர், 4 அல்லது 5 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட்ல இப்போ ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கறது தான் இப்ப ப்ரொபோஸ்ட் ஐடியாவா இருக்கு. அதனால இப்போ முஸ்லிம் கம்யூனிட்டி லீடர்ஸ் எல்லாம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த 5 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ்ல ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டியிலிருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்காட்டக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த தேர்தலில் முஸ்லிம் கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் பெருவாரியாக காங்கிரசுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுவும் காங்கிரஸோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. ஸோ அதனால டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ல 1 முஸ்லிம் கம்யூனிட்டியிலிருந்து வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க அதுக்கு அதே போல அந்த ஹிஜாப் இன் ஸ்கூல்ஸ் போன்ற அந்த அதே போல கேட்டில் பேன் போன்ற வழக்குகள் போன்ற அந்த ஆக்டுகளால முஸ்லிம் கம்யூனிட்டி சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதையெல்லாம் தடுப்பதற்காக தங்கள் கம்யூனிட்டியிலிருந்து ஒருத்தர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க. அது தற்போது பரிசீலனையில் இருப்பதாக நமக்கு தெரிகிறது பாலா. நன்றி முகிலன். மிக முக்கியமான ஒரு செய்தி, கர்நாடக மாநிலத்தில் அடுத்து யார் முதலமைச்சர் என்கிற கேள்வி எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் துணை முதலமைச்சர் பதவி யாருக்கு என்கிற அந்த அண்மை செய்தியை பார்த்தோம். நம்மோடு